கடவுள் பேரை என்ன வேணாலும் வச்சுங்க, எனக்கு கடவுள் வந்து சிவன் தான் பெருசுன்னு நான் சொல்ல வரல, வள்ளலார் தான் பெருசுன்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு பக்கம் இல்லைங்க, ஒன்று என்னை அக்யூஸ் பண்ணி என்னை கெட்டவனாக்குங்க, இல்லை நல்லவனாக்குங்க. இப்போ ஏன் என்னை கெட்டவனாக்கி நல்லவனாக்கி மறுபடியும் ஏன் கெட்டவனாக்குறீங்க? இறைவன் எதை தெரியுமா பார்க்குறாரு? உன்னை முன்னிறுத்தாதன் தான் பார்க்குறாரு. நான் அப்படின்ற தன்மை உனக்குள் இருக்க வரைக்கும் அடி குண்டக்க மண்டக்க விழும். எது அடுத்த பிறவி எடுக்க வைக்கிதுன்னா உங்களது அறியாமை, உங்களது இக்னோரன்ஸ், உங்கள் திமிருத்தனம், உங்கள் ஈகோ தான் அடுத்த பிறவி எடுக்க வைக்கிது. நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் உபதேசம் எடுத்தது மகாவிஷ்ணு அண்ணகிட்ட மட்டும்தான். எனக்கா நான் என்றைக்கு வந்து எனக்குள்ளே வந்து ஒரு இறை தேடலுக்குள்ளே நான் போகணுன்னோ அப்போ முடிவு பண்ணேன், திச்சு எடுத்தால் மகாவிஷ்ணு அண்ணகிட்ட தான் எடுக்கணும், சுத்த சைவம் இருக்கிறவங்கள தான் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இறைவன்ட்டையும் நான் வேண்டிக்கிட்டேன், அதே மாதிரி மகாவிஷ்ணு அண்ணகிட்ட தான் நான் திச்சையும் எடுத்தேன். அதுதான் முதலும் கடைசியாக இருக்கணும்னு அந்த ஒரு பிரார்த்தனை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே சொல்கிறேன்னே, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட யானையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சித்தர்களாக இருந்தாலும், அண்ணன் மாதிரி மகாவிஷ்ணு அண்ணன் மாதிரி ஆன்மீகத்தில் பேர்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் மகாவிஷ்ணு அண்ணனால் மட்டும்தான் தெளிவு கொடுக்க முடியும். இது சத்தியமான உண்மைண்ண. மகாவிஷ்ணு அண்ணன் போல் நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா தெளிவுனா தெளிவு, அப்பேற்பட்ட தெளிவு. எப்பேற்பட்டும் வந்து அவர்கிட்ட போய் உட்காந்தாலும் தெளிவு அடைஞ்சிருவான். நிச்சயமாக அவன் மாறணும்னு நினச்சி உட்காந்தாலே அவர் கொடுக்குற அந்த தெளிவில் அவன் நிச்சயமாக அது மாறிடுவான். இது சத்தியமான உண்மைண்ண. இதனால் பல பேர் கேட்டுட்டு நல்லா இருக்காங்களே, எல்லாம் இறைவன் செயல்ண, எல்லாம் இறைவன் செயல். அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிங்கண்ணே. ஆ, குருவே சரணம்ண்ண. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். என்ன விளையாட்டு காரியம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படியாவது வாழ்ந்துட்டு, எப்படியாவது இருந்துட்டு, எப்படியாவது போயிடலாம் நினச்சிட்டீங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு, எப்படி வேணாலும் போயிடலான்னு. கடவுள் பேரை என்ன வேணாலும் வச்சுங்க, எனக்கு கடவுள் வந்து சிவன் தான் பெருசுன்னு நான் சொல்ல வரல, வள்ளலார் தான் பெருசுன்னு சொல்ல வரல, அல்லாஹ் தான் பெருசுன்னு சொல்ல வரல, கர்த்தர் தான் பெருசு சொல்ல வரல. நீங்கள் உங்களை மீறின சக்தி என்னவா வேணால் பேர் வச்சுங்க, அல்லாஹ்னு வச்சுக்கோங்க, கர்த்தர்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, பெருமாள்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இறைவன் அதை பார்க்கறது இல்லை. இறைவன் எதை தெரியுமா பார்க்குறாரு? உன்னை முன்னிறுத்தாதன் தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? உன்னை முன்னிறுத்தாத, இதை நீ உணராத வரைக்கும் உன்னை போட்டு சாவடிப்பங்கிறார் இந்த பூமியில. மீண்டும் மீண்டும் உன்னை பிறக்க வைப்பேன், மீண்டும் மீண்டும் கதற வைப்பேன், மீண்டும் மீண்டும் இந்த ஞானத்தை உனக்கு கொடுத்து உன்னை போட்டு வறுத்து எடுப்பேன். எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக? நீன்ற ஒன்னே இல்லை, இதை தெரிஞ்சுக்க. நீன்ற ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. நான் அல்லது நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நான் சொல்லும் போது நீங்க, நீங்க சொல்லும் போது நான், அப்படி வச்சுக்கோங்க. நான் அப்படின்ற தன்மை உனக்குள் இருக்க வரைக்கும் அடி குண்டக்க மண்டக்க விழும். நான் சொல்லல, இறைவன் சொல்றார். எது நான், எது நான், எது நீங்க? 10 வயசுல இருந்த போட்டோவை எடுத்து பாருங்க, 20 வயசுல இருந்த போட்டோவை எடுத்து பாருங்க, உங்க போட்டோவை எடுத்து பாருங்க, 25 வயசுல இருந்த போட்டோ எடுத்து பாருங்க, 30 வயசுல இருக்கிற போட்டோ எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்போ அதுல இருந்தவன் யாரு, இதுல இருக்கிறவன் யாரு, இதுல இருக்கிறவன் யாரு, இதுல இருக்கிறவன் யாரு, இப்போ இருக்கிறவன் யாரு, யாரு? 4 போட்டோ எடுத்துக்கிறீங்க. 15 வயசு ஒன்று, 25 வயசு ஒன்று, 35 வயசு ஒன்று, 45 வயசு ஒன்று, 4 போட்டோ எடுத்துக்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபோட்டோ ஒன்று, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்க. ஒரே மாதிரி இருக்குமா? எது நீங்க அதில்? ஹூ ஆர் யூ? நாலுமே கிடையாது. சரி, அடுத்த கேள்வி. அப்போ உடலை பொறுத்து பார்க்கும் போது உடல் நான் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நீங்க பதில் சொல்றீங்க, போக மாட்டேன் நான், எனக்காக சொல்லாது, யோசிச்சு சொல்லுங்க. உடல் நீங்களா? அப்போ உடல் நீங்க இல்லைன்றது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. எஸ் ஆர் நோ? சரி,
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்றீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். நீங்கள் டீ போடுற நேரம் பார்த்து நான் என்ன பண்ணுறோம், உங்கள் பீரோவிலேருந்து ₹100,000 திராமல் எடுத்துட்டேன் நான், உங்களுக்கே தெரியாமல் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். என்ன வந்தார், கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிட்டார், எங்கே போனார்னு தெரிலன்னு போய் நேராக பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ₹100,000 திராம காணோம். இப்போ உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன வீட்டுக்கு கூப்பிட்டோம், வேக வேகமாக கிளம்பிட்டார், ஒரு ஆக்டிவிட்டியே சரியில்லை, பேசவும் இல்லை, ₹100,000 திராம காணாமல் போச்சு. என் மேலே இருக்கிற மரியாதையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்காம விட்டுறீங்க. ஆனால் என் மேலே உங்களுக்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, உண்மையை சொல்லுங்கள். அவ்வளோ நல்லவங்களாம் நீங்கள் கிடையாது, உண்மையை சொல்லுங்கள், இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் சரியாக பேசுறது இல்லை. ஒரு வருஷம் கழித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான், அவன் பேர் மகாவிஷ்ணு, அவனுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஃபோன் கால் வருது, இம்மிடியேட்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அந்த நேரம் பார்த்து நான் உள்ளே போய் ₹100,000 திராம நான் திருடிட்டு வந்துட்டேன், வேறு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு பேசிக்கிறான், இப்போ அதை நீங்கள் கேட்டீங்க, இப்போ எப்படி இருக்கும், இப்போ என்ன நினச்சி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சே, எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை, இத்தனை வருஷமாக ஒரு வருஷமாக தப்பாக நினச்சி அவர்கிட்ட பேசாமல் விட்டமே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ எப்படி இருக்கும் உங்கள் மனசு, எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மானம் கட்ட மைண்ட் என்னாச்சு, இப்போ இருக்கக்கூடிய மைண்டு என்னாச்சு, மாறிடுச்சு. அப்புறம் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு என்ன பேசுகிறீங்க, மகாவிஷ்ணு சாரி இந்த மாதிரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் வந்து இந்த பீரோ காணாமல் போனாலும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டீங்க போல அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டேன், மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க. சரிங்க, நான் மறுபடியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணால் இந்த பக்கம் ஷார்ட் திரும்புது, பார்த்தா அந்த ரெண்டு பேரும் செட்டப் பண்ணி பேச வச்சதே நான் தான். இப்போ எப்படி இருக்கும், என்ன மைண்டு உங்களது, வீணாக போன மைண்டு, விளங்காத மைண்டு, மாறிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் நில்லுங்க, ஒன்று என்னை அக்யூஸ் பண்ணி என்னை கெட்டவனாக்குங்க, இல்லை நல்லவனாக்குங்க. இப்போ ஏன் என்னை கெட்டவனாக்கி நல்லவனாக்கி மறுபடியும் ஏன் கெட்டவனாக்குறீங்க, ஏங்க கெட்டவனாக்குறீங்க, உங்களுக்கு இதில் என்ன புரியுது? இது ஒரு மானம் கெட்டது மைண்டு, இது மாறிக்கிட்டே இருக்கும். பார்க்குற விஷுவலுக்கு தகுந்த மாதிரி உங்களது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ ஓகே, இப்போ ₹100,000 திராமல் எடுத்துட்டேன்றது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ மறுபடியும் கோபம் வருது, உங்களுக்கு உட்கார வச்சு விளக்கம் கொடுக்குறேன். அந்த ₹100,000 திராமல் எடுத்ததில் உங்களோட மிகப்பெரிய கர்மாவை நான் கழிச்சிருக்கேன், உண்மையாகவே கழிச்சிருக்கேன், மேஜிக்கலாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது நான். இப்போ எப்படி இருக்குது உங்கள் மைண்டு, என்னங்க என்னங்க மைண்டு, இது ஏங்க இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் மாறுது? அப்போ மைண்டு நீங்களா, எவ்வளோ விளங்காதது பாருங்க, அது மாறிக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கு. பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு தகுந்தாற் போல உங்களது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப மனம் நீங்களா, காலையில ஒண்ணு பேசுது, மத்தியானம் ஒண்ணு பேசுது, சாயந்தரம் ஒண்ணு பேசுது, நைட் ஒண்ணு பேசுது, இந்த மனம் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறது. எஸ் ஆர் நோ? இந்த மனம் என்பது நிலையானது கிடையாது. ஒரு நாளைக்கு சயின்ஸ் இதை கிளியரா ப்ரூவ் பண்ணுது, 60,000 72,000 தாட்ஸ் வருதான். எத்தனை தாட்ஸ், 60,000 60,000 to 72,000 தாட்ஸ் பர் டே. அடுத்த நாள் வேற வரும், அடுத்த நாள் வேற வரும், அடுத்த நாள் வேலை வரும். தூக்கம்ன்ற ஒன்றை இறைவன் கொடுக்கலன்னா இன்னும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நல்ல வேலை தூக்கம்ன்ற ஒன்றை கண்டுபிடிச்சி கொடுத்தான், அதனால தூங்குறீங்கன்னா நிம்மதியாக தூக்கமும் வந்து தொலையாது. இப்போ என் கேள்வி என்னன்னா, நிலையானது தான் சத்தியமானது, எஸ் ஆர் நோ? தோன்றி தோன்றி மறைவது நிலையானதா? அப்ப எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது, எஸ் ஆர் நோ? அப்ப மனம் நீங்களா, உண்மையான நீங்களா? அது உடலும் நீங்க கிடையாது, மனமும் நீங்க கிடையாது. அப்ப ஆன்மா நீங்களா, இந்த மொத்த உடலை இயக்குதுல ஆன்மா? செத்து போயிட்டீங்கன்னா போயிருதேங்க, வெளியே போயிடுதே, உயிர் போயிடுச்சுன்றாங்க, அப்படித்தானே சொல்றாங்க? என்ன சொல்றாங்க, உயிர் போயிருச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருந்தது வெளியே போயிருச்சான், அவ்வளவுதான், உயிர் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லல, உயிர் என்ன சொல்றாங்க, போயிருச்சு. உயிர் என்ன ஆயிடுச்சா, போயிடுச்சு. எங்க போயிருச்சு, எங்கேயோ போயிருக்குது, சுத்திட்டு இருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த உயிர் நீங்களா, உயிர் நீங்க இல்ல, எப்படி உயிர் நீங்களாவீங்க? அது வேற ஏதோ ஒரு மெட்டீரியல், வேற ஏதோ ஒரு ஆளோடது, வேற எங்க இருந்தோ வந்திருக்கு, இறைவனோடதோ, அது பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப உங்களை குழப்ப விரும்பல, உடல் நீங்க இல்ல, மனம் நீங்க இல்ல, எண்ணங்கள் நீங்க இல்ல, தாட்ஸ் வர்றது மாறிக்கிட்டே இருக்கு, திங்கிங் மாறிக்கிட்டே இருக்கு, எதுவும் நீங்க இல்ல, ஆன்மாவும் நீங்க இல்ல, இதுல எது நீங்க?
இப்போ நீங்க நீங்கன்றது இப்போ ஏதாவது தெரியுதா இதில் எது நீங்க? இப்போ எது இப்போ இங்கே வந்து உட்காந்துட்ருக்கு, எது பார்த்துட்ருக்கு, எது பேசிக்கிட்டு இருக்கு? இப்போ ஏதோ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கே, எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு? ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, உங்கள் பாடியை வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணுது. இங்கே போ இதை பண்ணுனது, அங்கே போ அதை பண்ணுனது, இங்கே ஊர் சுற்றுன்னு சொல்லுது, எல்லாம் சொல்லுதுல, எது சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ? இப்போ அப்போ எது தாங்க நீங்கள்? இப்போ இவ்வளோ நாள் இதே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கமேங்க, நம்ம வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? நம்ம எது தான் நம்ம? ஆன்மாவும் நம்ம கிடையாது, அது வேற எவனோடதோ, அது இறைவனுடைய பொருள், அது எப்படி நீங்களாவீங்க? இப்போ எது தெரியுமா நீங்கன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வெளி உலகத்தை பார்த்து பார்த்து நிறையா டேட்டாவை கலெக்ட் பண்ணி பிரெயின் நியூரான்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. டம்ளர் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், இப்படி இப்படி மூக்கு இப்படி இருந்தால் இவருக்கு பேர் இது, இப்படி இருந்தால் இவங்களுக்கு பேர் இது, இந்த மாதிரி ஐம்புலன்கள் வழியாக மெய், உடல், வாய், டேஸ்ட்டு, கண், பார்வை, மூக்கு, ஸ்மெல், செவி, சவுண்டு, இந்த ஃபைவ் சென்சஸ் மூலியமாக பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க சத்துக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு நாலேஜ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த மொத்த டேட்டா ஒரு அலைன்மெண்ட் அதுவே க்ரியேட் பண்ணி அதுவே அதுக்கு பேர் ஒரு கேரக்டர் வச்சுட்டு நான் தான் இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டுருக்கு. புரியுதா நான் சொன்னது? ஐம்புலன்கள் வழியாக ரிசீவ் பண்ண மொத்த டேட்டாவும் என்ன பண்ணிகிட்ருக்கு இப்போ அப்படின்னா, இந்த மொத்த நியூரான்ஸ் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு ஒரு பேர் வச்சு, கண்ணாடியில் பார்க்கக்கூடிய உங்கள் உருவத்துக்கு ஒரு உருவத்தை வச்சு, இதுதான் நான் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, அது நீங்கள் இல்லை, அது அழிஞ்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போ உங்கள் வேலை என்ன அப்படின்னா, இது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லி டோட்டலாக அமைதிக்கு போய் ஜீரோ போயிடணும். போகலை அப்படின்னா இந்த ஆசை நிற்காமல் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எது அடுத்த பிறவி எடுக்குதுன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கிறது இல்லை. ஆன்மா இஸ் அ ஃபியூயல், பவர் சோர்ஸ். உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்மாவோட வேலை, வேறு ஒரு வேலையும் கிடையாது அதுக்கு. எது அடுத்த பிறவி எடுக்க வைக்கிதுன்னா உங்களது அறியாமை, உங்களது இக்னோரன்ஸ், உங்கள் திமிருத்தனம், உங்கள் ஈகோ தான் அடுத்த பிறவி எடுக்க வைக்கிது. உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது உங்களுடைய ஆன்மா பியூராக கிளென்ஸாக இருந்ததுன்னா முக்திக்கு போயிடும், பிறப்பு இறப்பற்ற நிலை, அது ஒரு டைமென்ஷனில் இருக்குது, அந்த டைமென்ஷனுக்கு உங்கள் ஆன்மா என்டர் ஆயிடும். உங்கள் ஆன்மா ஆசைகளோடு அழுக்கு படிந்து இருக்குது அப்படின்னா ஆன்மாவை சுற்றி மனம் இருக்கும். மனம் பக்குவப்படாததன் காரணமாக இந்த மனமும் ஆன்மாவும் ஒன்றா சேர்ந்துருக்கும். மனமும் ஆன்மாவும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால அந்த மனதின் ஆசைக்காக அந்த ஆன்மா எக்ஸிட் ஆக முடியாது இங்கேருந்து, ஏன்னா இந்த மனசை விட்டு தொலையாது, இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கோம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த மனம் ஆன்மாவை இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கிறதுனால அந்த ஆன்மா விடுதலை அடையாது. இதனால இந்த மனம் என்ன பண்ணுனா ஆன்மாவை இறுக்கமா பிடிச்சிட்டு விடாது. இப்ப என்ன பண்ணுனா, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா என்னைய பிடிச்சி வச்சிருக்க, எனக்கு இன்னும் இதை அனுபவிக்க வேண்டியது இருக்கு, நான் இன்னும் அங்க போகணும், அமெரிக்கா போகணும், ஜப்பான் போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், என்ன பண்ணுது மனம் ஆசைப்பட்டு ஏங்கிட்டு இருக்கு. சரி போய் தொலை வரேன்னு மறுபடியும் வரும் ஆன்மா. சில பல வருஷம் வெயிட் பண்ணி உங்களுக்கான ராசி, நட்சத்திரம், திதி, நேரம், காலம் இதெல்லாம் மேட்ச் ஆகிறப்போ இந்த உலகத்தில் வேற எவனா செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிண்டம் வெளியே வரும், அதுக்கு பேர் என்ன, குழந்தை இல்லை, அதுக்கு பேர் என்ன, பிண்டம். தாயின் யோனி வழியாக ஒரு பிண்டம் வரும், அந்த பிண்டம் வரும்போது உங்கள் ஆன்மாவுக்கு தகுந்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து ஒரு உடலை சூஸ் பண்ணி உள்ளே போய் பூந்துப்பீங்க. நல்ல புண்ணிய ஆத்மாவாக இருக்கீங்கன்னா நல்ல அப்பா அம்மா வயிற்று வழியாக வரக்கூடிய குழந்தை வயிற்றுல போய் பூருவீங்க. பாவம் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னா எய்ட்ஸ் இருக்கிற அப்பா அம்மா, கேன்சர் இருக்கிற அப்பா அம்மா, மோசமான டிஎன்ஏ இருக்கக்கூடிய அப்பா அம்மா, இவங்க வழியாக வரக்கூடிய அந்த விந்தணு அந்த பிண்டத்தில் போய் பூந்துப்பீங்க, நோய் வாய்ப்பட்டு சாவீங்க மறுபடியும். கால்குலேஷன் புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மதமே கிடையாது. இதுக்கு எதுக்கு மதம்?
நீங்கள் இஸ்லாத்தில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, கிறிஸ்டியானிட்டியில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, இந்து மதத்தில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, புத்திசமில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, டாவோயிசமில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, இந்த பூமியில் எங்கே பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு. அப்புறம் இந்த மதங்கள்லாம் எதுக்கு பறைக்கப்பட்டது? அந்தந்த மதத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரூட் ஈஸியாக இருக்குன்றக்காக போகிறதுக்காக போட்டு கொடுத்துருவோம். இப்போ சதுரகிரி மலை போகணுன்னா ஒரு 4 பாதை இருக்கா இல்லையா, இந்த பாதையில் போனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம், இந்த பாதையில் போனால் ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம், அந்த பாதையில் போனால் 3-4 ஆகும், ஆனால் லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் இருக்கா இல்லையா. ஒரு மலை ஏறுறதுக்கு ஒரு 4 பாதை இருக்குல்ல, அந்த மாதிரி இறைவனை அடைவதற்கு 4-5 பாதை இருக்குது. கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாத், புத்திசம், டாவோயிசம், ஜென், இந்து மதம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவ்வளோதான், எந்த மதமும் குறைவானதும் இல்லை, எந்த மதமும் உயர்ந்ததும் இல்லை. மதங்களை கடந்து பார்க்கக்கூடிய பக்குவம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையை பார்க்கவே முடியாது. என் மதம் தான் பெருசுன்னு சொல்ற எவனும் உண்மையை பார்க்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.